படத்துல எந்த கேரக்டர்ல அவர் இருந்தாரோ அந்த நேம்ல தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்போம். அவருடைய வீடியோஸ் எங்கேயாவது பார்த்தாலும் சரி, நேர்ல அவர் நம்ம பார்த்தாலுமே இது அவர், இவர் மோகன், இவர் வந்து இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் நேம்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் அந்த ஒரு விஷயத்த வந்து புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ராசகண்ணா, சந்தானமா, முகிலனா, ராஜசேகரா நம்மளுடைய மனசுல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய மணிகண்டன் அவர்களை ஒரு எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இதுக்கு முந்தின எல்லா படங்களுக்கு, என்னுடைய எல்லா சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு வந்து முதல்ல என்னோட நன்றி. ஏன்னா ஜென்ரலாக ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ, அந்த படத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கும், இந்த படம் உண்மையாகவே பார்க்க தகுதியான ஒரு நல்ல படம்ன்றத வந்து உங்கள் வாயிலாக போகும்போது, நாங்கள் என்ன தான் சொன்னாலுமே அது உங்கள் வாயிலாக போகும்போது அதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. அந்த வகையில் உங்களுடைய என்னுடைய சின்ன சின்ன முயற்சிகளுக்கெல்லாம் உங்களோட பெரிய சப்போர்ட் தான் என் பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. முதல்ல அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மத்தகம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரசாத் சார் வந்து இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க. சொன்னபோது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா இந்த கேரக்டரோட வெயிட் வந்து சோ ஹெவி, எனக்கு வந்து என்னால் இதை புல் ஆஃப் பண்ண முடியுமா சார், ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது வந்து பியூர் அண்ட் எனக்கு வந்து நான் வந்து இதை வந்து என்விஷன் பண்ண ஆஸ் அன் ஆக்டரான்றதை விட சார் தான் என்னை வந்து இன்னும் பயங்கரமாக இன்சிஸ்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பொய் சொல்லி, நல்லா நடிக்கிறீங்க பண்ணி அப்படின்லாம் பொய் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ லாங் நைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட 40 நாள் 50 நாள் வந்து 6 to 6 கால் ஈவினிங் 6 to காலையில் விடிய காலையில் 6 வரைக்கும் ஷூட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு 2.5-3 மணிக்கெலாம் பொதுவாக என்ன ஆகிடும்னா பேட்டரி பயங்கர டவுன் ஆயிரும். கிட்டத்தட்ட செட்டில் இருக்கிற ஒரு 60-70 பேருக்கும் பேட்டரி டவுன் ஆயிரும். ஏன்னா டெய்லி நைட்டுன்றதுனால ரொம்ப டவுன் ஆயிரும். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த எல்லாரும் டியூரசெல் பேட்டரி விளம்பரத்தில் வர மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பொம்மையாக அப்படி கீழே விழுந்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் எங்கள் டைரக்டர். ஸோ அவரை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர பயம் வந்துடும். ஐயோ இது என்னது, இது இவர் இப்படி ஓடுறாரு, எந்திரிங்கடான்னு சொல்லி எங்களை, அது வந்து வெறும் அவருடைய ஆக்ஷன்ஸும் அவரோட பேஷனும் தான் எங்களை வந்து கண்டினியூஸாக மோட்டிவேட் பண்ணி இந்த படத்தை இந்த சீரீஸை வந்து எங்களால் வந்து நாங்கள் அவர் நினச்ச மாதிரி கொடுக்க முடிஞ்சுதான்னு தெரியல. பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கே அவருடைய பேஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தில் வந்து நிறைய எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு அது நம்ம சின்ன கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பின்னாடி நிற்கிறது தான், என்னப்பா கூப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறீங்கன்ற எந்த முகசுளிப்பும் இல்லாமல் எக்கச்சக்க ஒத்துழைப்பை வந்து நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு, நான் முக்கியமாக ரிஷி பற்றி சொல்லணும், சரத் பற்றி சொல்லணும், அண்ணன் ரமேஷனா பற்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வந்து குவிஞ்சு கிடக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அது ஒரு சின்ன பார்ட்டுன்னு நினைக்காம அவங்க பார்ட்டுமே இந்த சீரீஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு நினச்சது வந்து இந்த சீரீஸுடைய அந்த மாதிரியான ஆக்டர்ஸாக எங்களுக்கு கிடச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னொன்று, ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சாலுமே அதை சரியாக எடுத்துகிட்டு போகிற டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எட்வின் சாரும் சரி, ஆர்ட் டைரக்டர் சாரும் சரி, சுரேஷ் சாரும் சரி, இவங்க யாருமே ஜென்ரலாக ஒரு ஷூட்டிங்க்கு ரெகுலராக பண்ணுற ஒர்க் மாதிரியான ஒர்க்காக இருக்காது. லைக் கண்டினியூஸாக அது காரணம் எங்கள் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண விதம் வந்து ஒரு டே இன் டே அவுட் ஜாப் பண்ணுற மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிச்சு இந்த அவுட்டை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப பிரமிப்பாக, முக்கியமாக பிரமிப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒருத்தர் வெறும் 2-3 வருஷமாக இதை வந்து வெறும் மனசளவுலேயே வச்சுருந்ததை எங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டாருங்கிற மலைப்பு மட்டும்தான் இருக்குது. நாங்கள் நடிச்சிட்டோங்கிறது இல்லாமல் இந்த டீமை பற்றின மலைப்பு மட்டும்தான் எனக்கு இருக்குது. அந்த மலைப்பு உங்களையும் தொற்றிக்கொள்ளுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.